mix of emotion. Got my statement. Hello, Makkals. Welcome to Cost Talks. How are you guys? In the video, we will see Rameshwar trip. Actually, the trip is an unplanned trip. In the trip, Dr. APJ Abdul Kalam, our name is plan. Actually, the plan car is the Muna trip. We will execute the plan. We will plan. Abdul Kalam is a Thivra fan. அவரோட நினைவு நாளைக்கு வந்து 1000 புறாக்கள் வந்து பறக்க விடுறான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் அவன் கலந்துக்கணும்னு அவனுக்கு ஆசை இருந்தது. அதனால் அவன் போகலான்னு நம்ம எங்கிட்ட சொன்னான். ஃபஸ்ட் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, பைக்கிலலாம் எதுவுமே எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. நாங்கள் ட்ரெயினில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் அவன் வந்து திருவாரூர்லேருந்து வருவனால நாங்கள் திருச்சியில் தான் வந்து மீட்டப் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இன்னொரு பையன் கூட நாமக்கல் க்ரீன்பர்க்கில் படித்த ஒரு பையன் இருக்கான், அவனும் வரேன்னு சொல்லியிருந்தான். ஸோ நாங்கள் எல்லாமே வந்து திருச்சியில் மீட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து ட்ரெயினில் போகலான்ட்டு பாம்பன் பள்ளது ட்ரெயினில் போனால் சூப்பராக இருக்குல்ல. ஸோ அங்கே அதில் போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ தான் வந்து என்ன பண்ணால், நாங்கள் நாளைக்கு கிளம்புறோம்னா அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணோம். காலையில் ஃபோன் பண்ணதுக்கு அவன் சொன்னால், இது மாதிரி நாங்கள் அந்த இன்னொரு பையன் சொன்னேன்ல அந்த கிஷோருங்கிறவன், அவன் வந்து நாங்கள் காலையிலே கிளம்பி அங்கே முடிஞ்ச நாளே கிளம்பிட்டோம்டா, நாங்கள் பைக்லேயே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க டியோவில் கிளம்பியிருந்தாங்க சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்குமே. ஸோ அவங்க அதில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தான்னு சொன்னாங்க. நான் உடனே யோசிச்சு நம்மளும் பைக்கில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போகிறோம்னா நைட்டு வந்து நான் கேட்குறேன் முடிஞ்ச நாள் நைட்டு எங்கள் அம்மாட்ட. அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை நீங்களாம் போக விட மாட்டேன் நான் பைக்கில் விட மாட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரி இல்லைனா வந்து நான் திருச்சி வரைக்கும் பைக்கில் போகிறேன், அதுக்கப்புறம் நான் ட்ரெயின் போய்க்கலாம், ட்ரெயினில் நான் போயிடறேன், திருச்சியில் கொண்டு போய் பைக் விட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னு சொன்னோம். சரி அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா தூங்கின வாட்டி நைட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவனும் சொன்னேன், நீ நம்ம பைக்கில் போகலாண்டா அந்த மாதிரி சொன்னோன்னே அவன் சொன்னான், என்கிட்ட லைசன்ஸ் இல்லடா அவங்க சொன்னான். சரி ஓகே, அப்போ அவனோட ஃப்ரெண்ட் யாராவது லைசன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அவங்கள அவனை கூட்டிகிட்டு போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பிளான் பண்ணி காலையில் கிளம்பலான்னு பண்ணியிருந்தோம். காலையில் அதனால் என்ன வச்சு, நான் சவுண்ட் அதிகமாக சைலன்ஸர் போட்டனால மைலேஜ் கம்மியாக தரல, அதனால் சைலன்ஸ் மாற்றணும் அப்படிங்கிறனால கடை வந்து 10 மணிக்கு தான் திறந்தாங்க. ஸோ அதனால் 10 மணிக்கு திறந்தனால அதுக்கப்புறம் நான் கிளம்பி போக, அதாவது சைலன்சர் மாற்றி எல்லாம் பேக் பண்ணி கிளம்ப அரௌண்டு 12:30 ஆயிடுச்சு. ஈவினிங் ஆஃப்டர்நூன் 12:30 கிளம்புறோம். சேலத்துலேருந்து இன்னொரு பையன் கூட ஜாயின் பண்ணான். ஸோ அவனும் வந்து கரெக்டாக 12:30 வந்துட்டேன். நாங்கள் 12:30 சேலம் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் பேக் பண்ணி கிளம்பிட்டோம். என்னன்னா கிளம்ப ஆரம்பிக்கும் போது லைட்டாக மழை வர மாதிரி இருந்தது. ஸோ எங்ககிட்ட ஆக்சுவலாக ரைடிங் ஜாக்கெட்லாம் இல்லை, ஸோ சும்மா ஒரு ஜாக்கின் மாதிரி இருந்தது. அந்த ஜாக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு அது போட்டால் ரொம்ப வேர்க்கமாக இருந்தது. அதனால் நாங்கள் எடுத்த வண்டியில் கட்டிட்டோம். கட்டிட்டு நாங்கள் கிளம்பணும், மழை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் இந்த ட்ரிப் வந்து சவுத் சைடு தான் போகணும், ஏன்னா திருச்சி அப்படி போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஆனால் வீட்டுக்கு சொன்னது எல்லாமே திருச்சி போகிறோம்னு சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் திருவாரூர் தான் பிளான் பண்ணோம். ஸோ சென்னை போகிற ரூட்டு சேலம் டு திருவாரூர் வந்து 242 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பணும். பைக் மார்னிங் அதாவது 12:30 எடுத்தோம். எடுத்துகிட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓடிப்போம். ஸோ பிரேக் உடனே எடுக்கக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு அங்கே ஒரு காஃபி ஷாப்பில் நிறுத்தலான்னு பிளான் பண்ணோம். போயிட்டு காஃபி ஷாப்பில் நின்னோம், அங்கே குடிச்சிட்டு அங்கே காஃபி குடித்தோம், பிஸ்கெட் சாப்பிட்டு அப்புறம் திருப்பி அங்கேருந்து கிளம்பணும். அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், நான் அந்த மாதிரி போயிட்டுருக்கோமா, அப்போ ஒரு காஃபி ஷாப்பில் நிறுத்திருக்கேன். ஆனால் ஆக்சுவலி திருச்சி போகிறதா வீட்டில் சொல்லியிருந்தேன், நான் இந்த மாதிரி திருவாரூர் வரது பிளானே அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. ஸோ அப்புறம் கிளம்பிட்டோம். அங்கேருந்து போனால் நாங்கள் என்ன பிரச்சனைனா, ஆக்சுவலாக வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெட்ரோல் போடணும்ல, பெட்ரோல் நான் வந்து வண்டியில் இல்லை ரிசர்வில் இருக்குன்னு நினச்சிட்டு நான் 500 போட சொன்னாங்க. போயிட்டு அவங்க 400 ரீச் ஆனோடனே வண்டி டேங்க் ஃபில் ஆகிடுச்சுட்டாங்க. புல்லெட்டை பொறுத்த வரைக்கும் டேங்க் ஃபில் பண்ணக்கூடாது இல்லை, அதனால் ஃபில் ஆனால் நாங்கள் ஸ்பீடாக போனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. லாங் ட்ரிப், லாங் வண்டி வந்து எப்படியும் அரௌண்ட் 400-500 கிலோமீட்டர்ஸ் கிட்டே ட்ராவல் பண்ணுவோம் அன்றைக்கி, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமும் இருந்தது எப்படா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அதனால் ஸ்லோவாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60-80 நாங்கள் மெயின்டைன் பண்ணோம். அதுலேயே வந்து போயிட்டுருந்தனால எங்களுக்கு ரொம்ப டிலே ஆச்சு. 12:30 ஆரம்பித்தோம், திருவாரூர் வந்து அரௌண்ட் 6:30-7 நாங்கள் ரீச் ஆனோம். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு போகிற வழியில் எல்லா இடத்துலையும் அங்கங்கே நிறுத்திடுவோம். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லாங் ட்ரிப், என்னோட பைக்கில் தான் ஃபஸ்ட் டைம் லாங் ட்ரிப். ஸோ போகிற ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் தூரம் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ், சில இடத்துல 70 கிலோமீட்டர்ஸ் நிறுத்தி ஒரு டீ கடையில் நிறுத்துது, இப்படி நிறுத்தி நிறுத்தி நிறுத்தியே போனோம். அதனால 242 கிலோமீட்டர்ஸே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 6.5 hours ஓட்டியிருந்தோம். அதான் ஒரு 60-80 கிலோமீட்டர்ஸ் ஓட்டவும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு போனோம். ஸோ 60-80 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறதுனால ஸ்லோவாக ஓட்டிகிட்டே போனோம். போகிற வழியில் நிறுத்தி 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 ஏன்னா சேலம் டு சென்னை போகிற வழியில் தான் போகணும். அப்போ போனோன்னா அங்கே போயிடலாம், திருவாரூர் போகிற வழி. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா, சூப்பராக இருந்தது. அதோட வீடியோ நம்ம போடுறேன் பாருங்க. வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த டியோவில் போனவங்க ராமேஸ்வரம் ரீச் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து 4:30 திருவாரூர் ரீச் பண்ணணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த வண்டி டேங்க் ஃபில் ஆனால் ஸ்லோவாக ஸ்லோவாக ஓட்டி 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 அரௌண்ட் 6:36 ஆயிடுச்சு நாங்கள் போய் சேர்றதுக்கு. போகிற வழியில் ஆயிடுச்சுன்னா அங்கே இது கட்டியிருந்தோம் வேறு ரெயின் ஜாக்கு, அந்த ஜாக்கெட் ஆயிடுச்சுன்னா அதுவும் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் அதை எடுத்து கட்டி ஒரே ஃபன்னாக தான் போச்சு. நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டோம் இங்கேருந்து, அதாவது திருச்சி போய் ரீச் ஆகிற வரைக்கும் எவ்வளோ டைம் ஆகும்னு நாங்கள் எடுத்துக்கிட்டு
அந்த டைம் போய் ஒரு டீ கடையில் நிறுத்தி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டோம். மாதிரி நாங்கள் திருச்சி வந்துட்டோம், பைக்கு போட்டுட்டோம். எங்கள் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு ஒருத்திருக்கோம், அவங்க வீட்டில் தான் நாங்கள் பைக்கு போகலாம்னு பிளான் பண்ணோம். ஸோ பைக் அங்கே போட்டுட்டோம், நாங்கள் அடுத்து ட்ரெயின் ஏற போகிறோம் அப்படின்னு அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு நாங்கள் திருப்பி கண்டினியூ பண்ணோம். ஈவினிங் 6:30 ஆயிடுச்சு. அவங்களோட வீட்டுக்குலாம் போகல, நாங்கள் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல அங்கே தான் இருந்தான். ஸோ ஹாஸ்டல் அங்கே திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் போயிட்டு அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 7:30 போல் நாங்கள் அங்கே திருப்பியும் திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு அங்கே ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் உடனே ஒரு டீ கடையில் நிறுத்தி அங்கே டீ பிரேக் எடுத்துக்கிட்டோம். அங்கேருந்து திருப்பி கிளம்பி நாங்கள் போகும்போது என்னாச்சுன்னா நைட்டு ஒரு 9 இருக்கும், அது தாண்டிச்சு எங்களால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9:00 நிறுத்தி ஒரு இடத்துல சாப்பிட்டோம். இந்த ட்ரிப் வந்து நாங்கள் 2 புல்லட்டில் போயிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க எடுத்தால் பார்த்தா அவங்க எங்கள் கூட தான் பேக் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஆள் காணும். சரி நாங்கள் ரொம்ப தூரம் போயிட்டோம். போயிட்டு ஒரு இடத்துல போனால் அந்த ரோட்டில் யாருமே இல்லை, ஒரு சின்ன ரோடு, இருட்டாக இருந்தது. அங்கேயும் நின்று நாங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கே கத்திட்டு இருந்தோம் அவங்க வர வரைக்கும். அப்புறமேட்டு அவங்க பொறுமையாக வந்தாங்க. எங்கடா போனீங்கன்னு கேட்டால் அவங்க ஷோல்டர் பேக் இருக்குல்ல அவங்களாம் வந்து பேக்கில் மாட்ட முடியாது சொல்லிட்டு அது அவங்க போய் ஒரு கடையில் கயிறு வாங்கி அதை அவங்க கட்டிட்டு வந்துட்டாங்க. சரி நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி ஜாக்கெட் இருந்தோம்ல அந்த கயிறு எடுத்து எங்களோட ஷோல்டர் பேக்கை அதில் போட்டு கட்டி இதே மாதிரி போயிட்டு இருந்தோம் நைட்டு. அதாவது அந்த திருவாரூர்லேருந்து இந்த ஈஸியாக டச் பண்ணுற ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நைட்டு வரியா எந்த வண்டியும் கிடையாது. அப்படியே பொறுமையாக நாங்கள் போயிட்டே இருந்தோம். அப்போ என்ன ஆகிட்டுனா அவங்கள கட்டியிருந்தாங்களே அந்த பேக்கு, அந்த பேக் கீழே விழுந்துச்சு. திருப்பி அதையும் எடுத்து கட்டி அப்படியே பொறுமையாக ஃபன்னாக தான் போயிட்டு இருந்தது. ஈஸியாக ரீச் பண்ணிட்டோம். ஈஸியாகலேருந்து கீழே ராமேஸ்வரைக்குமே ரோடு நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோ டிராஃபிக்கும் ஒன்றும் கிடையாது நல்லா. ஆனால் செம தூக்கம், காலையிலேருந்து ஓட்டிகிட்டே இருந்தோம். 12:30 ஆரம்பித்தோம். இது போய் ரீச் ஆகிறதுக்கு அரவுண்டு 3-4 ஆச்சு ராமேஸ்வரம். என் ஃப்ரெண்ட் அந்த டியூவில் போனாலும் அவன் ஆல்ரெடி அவன் ரூம் புக் பண்ணிட்டான் ராமேஸ்வரத்தில். ஸோ அவனுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு. இல்லை என்னன்னா இன்னொரு பைக் கார வந்தான்ல அவன் வந்து தூக்கம் வந்து சொல்லிட்டு அவன் ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் 90-100 அப்படின்னு ஓட்டிட்டு இருந்தான். சரி நாங்களும் அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களை விட்டுட்டு போயிட்டான். நாங்கள் உடனே அவங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் 100 அப்படியே ரீச் பண்ணி நைட் ஃபுல்லாக ஓட்டிட்டு போனோம். பாம்பன் மேம்பாலம் இருக்குல்ல, அந்த மேம்பாலம் ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பீட் பிரேக் ஒன்று வந்துச்சு. அது சுத்தமாக எங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்களும் அந்த இடத்துல விட்டு அடிச்சிருக்காங்க. 100 வந்து அந்த இடத்துல நான் பிரேக் எடுக்கல, ஸ்பீடை விட்டு அடிச்சுன்னு பீட் எடுக்கிறோம். இவ்வளோ தூரத்துக்கு படி வந்துட்டு அவர் பீடு போகிறோம். நாங்கள் போய் அதில் அப்புறம் அவங்கள பார்த்து நிறுத்தணும். அவங்க கேட்டால் நாங்களும் அந்த இடத்துல தான் அப்படி பண்ணணும்னு நினச்சி அங்கே நின்னா வர எல்லா வண்டியும் அந்த இடத்துல ஒரு சைன் இல்லை, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் சைன் இல்லாதனால நைட் ரோடு நல்லாயிருக்கும், யாருக்கும் அந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறதே தெரியல. எல்லா வர வண்டி எல்லாமே அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கில் விட்டு விட்டு தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் 3:00 நாங்கள் ரூம் ரீச் பண்ணிட்டோம். ஆல்ரெடி அங்கே 2 பேர் இருந்தாங்க, மொத்தம் 6 மெம்பர்ஸ்க்கு அந்த ரூம் பேசியிருந்தது. அப்புறம் நாங்கள் போயிட்டு அங்கே நைட் போய் தூங்கிட்டோம். தூங்கிட்டு அங்கே என்னடானா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னோம் இல்லை, அவங்க கூட ஒரு அண்ணா வந்திருந்தார், அவர் யாரும் எனக்கு தெரியாது. அப்போ தான் பார்த்தா நான் ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் வீட்டில் இருந்தால் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் தங்கியிருந்தார் தான் அவர். அதுக்கப்புறம் தான் அவரும் மீட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க பேசிட்டு. ஆனால் அது வந்து அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு எங்கே பார்த்து தெரியல. அவரும் எங்கிட்ட கேட்டார் நீங்கள் நான் நம்ம ரெண்டு பேரும் தெரியுமா இருக்கணுமே அப்படின்னு பார்த்தா தான் அவர் எனக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் எனக்கு தெரிய வந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க நினைவு நாளுக்கு வந்து இந்த புறா பறக்க விட்றாங்கன்னு சொன்னால அதுக்கு வந்து நேம் என்ரோல் பண்ணும். அதனால் நாங்களாம் போகிற எங்களுக்கு ஐடியா இல்லை, இந்த சதீஷும் கிஷோர் மட்டும்தான் போகிறேன்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள மட்டும் ஃபஸ்ட்டு போய் அவங்க நேம் என்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க சீக்கிரமாக கிளம்பிட்டு அவங்க போய் என்ரோல் பண்ணுற கேப்பில் நாங்களாம் கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணியிருந்தோம். காலையில் சரி ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதாவது ஆஃப்டர்நூன் தான் பறக்க விட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் காலையில் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் கோயிலுக்கு போனோம். கோயில் போனால் கோயில் சம ரஷ், அதாவது சாமி பார்க்குற இடம் வரைக்கும் நாங்கள் போயிட்டோம். அப்புறம் சாமி அங்கேருந்தே பார்த்தோம், இது கிட்ட போனால் ரொம்ப நேரம் ஆகும், எங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை, சதீஷ் மட்டும் உள்ள போகிறேன்னா நாங்கள் வந்து இல்லைடா வேணாண்டா அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவனையும் நாங்கள் வெளியே இழுத்துட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் வெளியே வந்துட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து தனுஷ்கோடி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபோனும் வந்து நாட்டில் ஃபஸ்ட்லாம் ஃபோன் விட்டுட்டு இருந்தாங்க, இப்போ ஃபோன் உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் ஃபோன் அங்கே கொடுத்துட்டு போன இடத்துல அவங்க கிட்டே கேட்டோம், ஏதாவது குளிக்கிற இடம் இருக்கா தனுஷ்கோடியில் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க நீங்கள் தனுஷ்கோடியில் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நியூஸ் பேப்பரில் நீங்கள் வந்துருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் அதனால் குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு குளிக்கணும்னு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ இந்த வீடு ரொம்ப லாங்காக போகிறனால நான் இதோட முடிச்சிக்கிறேன். ஸோ பார்ட் 2 போடுறேன், ரொம்ப நாள் இல்லை, நெக்ஸ்ட் கொஞ்சம் நாள் இன்னும் 2-3 நாளே நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. அண்டில் தி நெக்ஸ்ட் வீடியோ, சைனிங் ஆஃப் காஷ், பீஸ் அவுட்.